ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணிக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். வெஜிடபிள் செய்கிறதுக்கு வெஜிடபிள்ஸை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸை, ஆனியன் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, அப்புறமா இஞ்சி, இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி, தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. சோம்பு பட்டை, லவங்கம், கசகசா, வரமிளகாவை சேர்த்துக்கிட்டோம், சேர்த்து நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் வரமிளகா வேணாங்கிறவங்க பச்சை மிளகா 2 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. நாங்கள் 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 கப்பு தண்ணிங்கிற மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் பிரியாணி இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வந்து பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, வரமிளகாய், இதையும் இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் நம்ம அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கணும். வாங்க நான் எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்து வெடித்து வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கணும். வெங்காயம் நல்லா வணங்கி வரணும். இதில் ஏலக்காய் அது இதுன்னு சேர்த்த வேணாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்திக்கணும். இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்திக்கணும். வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்திக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினாலாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்னா மிளகாய் அது அந்த விழுதை போட்டு நல்லா வணக்கணும். நான் சிக்கன் பிரியாணிக்கு சொன்ன அதே ரெசிபிஸ் தான், இதெல்லாமே அதே தான். என்ன நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டுக்கிறோம், நான்வெஜ் சாப்பிடாதவங்க இப்படி செஞ்சுக்கோங்க. இதுவும் சிக்கன் பிரியாணி மாதிரியே டேஸ்ட் இருக்கும். நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும், நல்லா வணங்கிக்கோங்க அந்த எண்ணெயில். நல்லா வணங்கிக்கோங்க. பாருங்கள் என்ன நல்லா திரிஞ்சு வர்றது தெரியுதுங்களா. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, சிறிதளவு மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டுக்கோங்க. பிறகு கல்லுப்பு போட்டுக்கோங்க, நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா வணங்கட்டும். கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வணங்கிட்டுருக்கு பாருங்க. இந்தளவு தக்காளி வணங்கினா போதும், ரொம்ப வணக்கிடாதீங்க. வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்சு வச்சுருக்க பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், இவ்வளோ தான் வெஜிடபிள்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் வேணும்னா காலிஃப்ளவர் வேணும்னா போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா அந்த செலவில் வணங்கணும். பாருங்கள் நல்லா காய் வணங்கி வந்துருச்சு. நாங்கள் வந்து 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். பாருங்க மேலே கொஞ்சமாக தண்ணி காய் வேகிறதுக்கு வச்சிடும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
தண்ணி ஊற்றியாச்சு. கரெக்டாக எவ்வளோ ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி போட்டதும் மேலே வந்து கொத்தமல்லியும் புதினா தழையும் தூவி விட்டு மூடி வைக்கிறது தான். குக்கரை மூடி வச்சுக்கோங்க, தம் போட்டு. தம் போட்டுக்கோங்க, 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சீக்கிரமாக நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.